हेलो फ्रेंड्स, वेलकम टू श्रीजु कुकिंग चैनल। इनकी नम्बर पाक्क पोर रेसिपी कैप्सिकम थायर ग्रेवी। पारेंगे ग्रेवी செய்யிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போலாம். பாருங்க, தயிர் தான் இதுக்கு முக்கியமான ஒரு பொருள். இப்போ இந்த தயிரை வச்சு தான் நம்ம இந்த கேப்சிகம் தயிர் கிரேவி தான் பண்ண போறோம். பாருங்க அதுக்கு தேவையான பொருள் என்னங்கறத பார்த்தறலாம். கேப்சிகம் பாருங்க, கேப்சிகம் வந்து அந்த பஜ்ஜி போடுவோம் இல்லைங்களா, அந்த மிளகாய் தான் இது, நீல மிளகாய். அது வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. பாருங்க பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கோங்க. பாருங்க இதுக்கு சிம்பிளான பொருள் மட்டும்தாங்க தேவைப்படும். பாருங்க நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன், மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், மல்லித்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா காரம் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. சில மிளகாயில் பார்த்தீங்கன்னா காரம் இருக்கும், அதனால நமக்கு ரொம்ப காரமாயிடும் கிரேவி. அப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப காரமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. அதனால காரம் பார்த்துட்டு காரம் பத்தலினா மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். பாருங்க கடாயை வச்சுட்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுந்தும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், தோசைக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், ரொம்ப ஜாஸ்தி வேணா கம்மியாக போட்டுக்கோங்க. பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கேப்சிகத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கேப்சிகம் நல்லா வெந்து வரட்டுங்க. ஏன்னா தயிர் ஊற்றிருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக தயிர் ரெடி ஆகிடும். அதனால் இந்த கேப்சிகம் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும், சம்டைம் சீக்கிரம் வெந்துடும். இன்கேஸ் கொஞ்சம் நீங்கள் இதுக்காக வெயிட் பண்ணணும். கேப்சிகம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் நம்ம வேகட்டும். லைட்டாக வேகட்டுங்க. பாருங்கள் கேப்சிகம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. அதனால் தண்ணியெல்லாம் விட வேண்டாம், இதுவே போதும். பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரில் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதில் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த தயிரை இதில் விட்டுறலாம். தயிரை ஊற்றிட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் இதில் ஊற்றிடலாம். இதில் இருக்கிற தண்ணியே போதுங்க. இது நல்லா இந்த தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்திட்டு நல்லா ஒரு தொப்பு மாதிரி வரும். இது சூடாக சாதத்துக்கு நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் தண்ணி எல்லாம் தயிரில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. பாருங்கள் இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் இது இறக்கிடலாம். நீங்கள் காரம் மட்டும் அளவாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா சில மிளகாயில் காரம் இருக்கும். அதனால தான் காரம் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா இது செம சூப்பராக இருக்குங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போதுங்க எனக்கு இந்த ஸ்டேஜில், நான் இறக்கிக்கிறேன். கிரேவி தொக்கு எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இது இறக்கிடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.